மூஷிக வாகன மோதக ஹஸ்த ஷாமல கர்ண விளம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தி மேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாளாக எனக்கு மாறும், ரொம்ப நல்ல மாற்றங்கள் கொண்டு வரும், சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக இன்னைக்கு என்னது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் நிச்சயம் நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஒரு குரு, அந்த குருக்கிட்ட ஒரு நபர் போகிறார், சார் காலையிலேருந்து என்னமோ தெரியல எனக்குள்ள மனசில் துக்கம் இருந்துகிட்டே இருக்குது. காலையில் ஆரம்பித்தா என் குழந்தைய ஸ்கூலுக்கு போக வைக்கணும், முடித்ததுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் போனால் எனக்கு நிறைய ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் நிறையா இருக்குது, கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன், பேசிக்கிட்டே சாப்பிடுவேன், சாப்பிட்றத கூட எனக்கு முக்கியத்துவம் இல்லை, உடம்புல பார்த்துட்டேன்னா டாக்டர்கிட்ட போனால் டாக்டருக்கு தான் காசு செலவாது, இந்த மாதிரி நிறைய துக்கங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப மனசு எக்ஸாயி கேட்டேன். அந்த குரு சொன்னார், கடைக்கு போ, எனக்கு ஒரே ஒரு சோடா ஒன்று வாங்கிட்டு வா, இன்னொரு பாட்டில் தண்ணி ஒன்று வாங்கிட்டு, நேராக வாங்கிட்டு வந்தார். அந்த குரு என்ன பண்ணார், கையில் பிடிச்சிக்கும், இந்த சோடாவை நல்லா நாலு குழுக்கு குழுக்குனா, நாலு குழுக்கு குழுக்கினார், சோடாலேருந்து நிறைய இது வந்தது, அந்த பப்புள்ஸ் நிறையா வந்தது, அந்த மூடியை துறைனாரா, அந்த மூடியை துரத்தை டிஃப்னு ஒரு சவுண்ட் வந்தது, அடுத்து தண்ணியை நல்லா குழுக்குனாராம், தண்ணியை போட்டு நல்லா நாலு குழு குடிக்கும், இப்போ அந்த தண்ணியை துறனாரா, தண்ணியை துறந்தார், இயல்பான அதே நிலையில் இருக்குது. இப்போ சொல்லு, எதை குடித்தா உன் முகத்தில் மாற்றம் தெரியும்னு கேட்டாரான். சோடாவை குடித்தா அப்போதைக்கு முகம் மாற்றம் தெரியும், பயந்துட்டே குடிப்பேன், தண்ணி அப்படி இல்லை டமடமடமும் குடிச்சுடுவேன், இதுதான் வாழ்க்கையில் எல்லாமே உள் தோற்றம். இந்த உள்ளேருந்து ரசித்து என்னைக்கு நீ பண்ண ஆரம்பிக்கிறியோ, எந்த காரியத்தில் அந்த நினைப்போடு இருந்தேன்னா நீ சக்ஸஸ் ஆகிடுவ, இந்த காரியத்தை பண்ணும்போது நீ வேற ஒரு எண்ணத்தில் இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு மன சங்கடத்தை கொடுக்கும், ரசித்து அந்த நிமிடத்தை நீ வாழ பழகிக்கோ, இன்றைய வாழ்க்கை இந்த நிமிடமான வாழ்க்கை உனக்கு பெரிய வெற்றியை தருது. எப்பவுமே கொதிச்சு ஒரு காரியத்தை செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது வாழ்க்கையில் பெருசாக பொங்குற மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ரசித்து நிதானமாக செயல்பட்டெல்லாம் வெற்றியை கொடுக்குங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 22/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம், தை மாதம், 8ஆம் திருநாள், புதன்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மூலம், இன்றைய திதி திரயோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கிருத்திகை ரோகிணி, நல்ல நேரம் பகல் 11:15 முதல் 12 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்னைக்கு பிரதோஷம் ரொம்ப விசேஷகரமான நாள், பிரதோஷத்தன்னைக்கு சிவசிவா சிவசிவா சம்போ மகாதேவான்னு பிரார்த்தனை பண்ணுறவா, நம்மளுடைய பாபங்களை போக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லி, அப்பேற்பட்ட அற்புதமான நாளில் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் இருக்குது, உரிய அற்புத நட்சத்திரமாக இருக்குது, ஆஞ்சநேயரை போய் வேண்டிக்கிறது, அனுமன் சாலிசா படிக்கிறது, வெத்தலை மாலை சாத்துறது, வடமாலை சாத்துறது, ஆஞ்சநேயர்கிட்ட ஸ்ரீராம ஜெய நாமத்தை சொல்கிறது, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான பலன்களோட சேர்த்து இன்னைக்கு சிவபெருமானும் ஆஞ்சநேயரும் வணங்கி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் ஒரு பொருளை 10ஆக பெருக்கிறதுக்குண்டான யோசனைகள் நிறையா இருக்கும். லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தில் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு மூணு விதமாக நம்ம பிரிச்சுருக்கோம், இந்த மூணுமே சரிசமமாக வச்சு யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் நடந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது, எதிர்காலத்தில் அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நடந்த சுவாரஸ்யமான விஷயம் மற்றவாளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கேன், இந்த வாட்டி அதை விட சக்ஸஸ் பண்ணின்னு இருக்கேன், இனி ஃப்யூச்சரில் அதை விட 10 மடங்கு நான் சக்ஸஸ் பண்ணுவேன், இப்போ இருக்கிற விஷயத்தை மாறுதலாக நான் போன வாட்டி பண்ணினேன், இந்த வாட்டி அதை விட மாறுதலாக பண்ணுவேன், எதிர்காலத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி முடிவெடுத்து ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ஜெயிக்கக்கூடிய நாள் இன்றைய. கிருத்திகை நட்சத்திரத்துக்காக சற்று கவனமாக இருக்கணும், அஸ்வினி பல நட்சத்திரத்துக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு, வாகனத்தில் வேகமாக போகிறதும் சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது லேசாக அடிபடுறதும் இதெல்லாம் இருக்கிறது தான் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்குமே தவிர மற்றபடி பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.
ரிஷபராசி நேயர்களே, நிறைய விஷயத்துக்கு உதவி பண்ணுவேன். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உதவி பண்ணவங்களை பற்றி தப்பாக பேசுவேன். அப்படி இருக்கும்போது காதில் மனசு சங்கடப்படும். என்னடா அது இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ விஷயம் பண்ணோம், என்ன போய் தப்பாக நினச்சிட்டு இருக்கேங்கிற ஒரு எண்ணம். ஒரு தந்தையார் சொன்னார், சார் என் குழந்தைய நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து 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 வளர்த்தேன், கடைசியில் பார்த்தா என்னையவே எதிர்த்து சொல்லிட்டேன் சார், நான் என்ன பண்ணுறது? என்றைக்குமே நம்மளுடைய முதுகு எலும்போடைய பலம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம எதிர்த்து யாரையாவது சொல்கிறோம், அப்படி பேசவே கூடாது. யாராவது உங்களை சொல்கிறா பின்னாடி நம்மளை பற்றி தெரியுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரிஷபராசி என்பர்கள் எவ்வளோ பெரிய தீய கஷ்டங்கள் இருந்தாலும் ஜெயித்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் அப்பப்போ சில பேர் நல்ல விஷயத்தை சொல்லுவா, சில பேர் எதிர்மறையாக சொல்லுவா. முடிஞ்ச வரைக்கும் இறைவனோட வழிபாட்டில் இன்றைய தினத்தை கழிக்கணும். கிருத்தியை ரோகிணி நட்சத்திரத்திற்கவா முக்கியமாக, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்காக வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமாக அவ்வளோ காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். யாரெல்லாம் என்ன பேசினாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கிறேங்கிற வேகம் 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 உறுதி எடுத்து செயல்படுவேன். ஷூ கடை வச்சுட்டு இருக்கிறவா, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவா, ஹவுஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய மாலில் நான் ஒரு ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் சிஓவாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, முக்கியமான பொறுப்புகளில் இருந்தாங்க, பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இருக்கிறவங்க, உங்களுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு சட்டு சட்டுன்னு மற்றவ பேசுகிறத விட நீங்கள் பேசுகிற விஷயம் அவளுக்கு சொடிக்கும். யாருக்கு எந்த நேரத்தில் சரியாக பேசணுங்கிற எண்ணத்தை கொண்டு வருவேல் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உண்டு. வைராக்கியத்தோடு செயல்படுவேல் அமோகமான வெற்றி உண்டு. தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் நிறைய ஆதரவுகள் உண்டு, நிறையா பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஏரியாவில் இருக்க அந்த ஏரியாவில் நீங்கள் தான் இதில் முக்கியம்னு சொல்லி ஒரு பொறுப்புகள் இருக்கும். ரிட்டையர்ட் ஆயாச்சு, நீ யார் எனக்கு வேலை கொடுப்பாளா, நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டவாளுக்கு நல்ல ஒரு வேலை அமையும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் விசேஷமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணம் முந்தி மாதிரி என்னால் பண்ண முடியல, எனக்கு உடம்பு சாய்க்கலை, கவலையே படாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லா காரியத்தை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பண விஷயத்தை நினச்சி பயப்பட வேண்டாம், நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாறுதங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நின பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்கள் நிறைய தொல்லை தந்துட்டு இருந்தவாலும் உங்களை விட்டு போயிடுவான். நம்மகிட்ட வேலை செஞ்சவா அங்கே போய் வேலை செய்கிறோம், அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஆஹா நம்ம ரொம்ப அன்பாக பழகணும், கடைசியாக வேலைக்கு தான் இருக்கான். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அனுபவம் தான் பெரிய பாடம். முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்டு மைண்டோட செயல்பட்டெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டானதாக இருக்கும். அரசாங்கத்தை எதிர்த்து சில காரியங்கள்லாம் நம்ம பண்ணுறோம், நான் வந்து சின்ன சின்ன விளையாட்டு பண்ணுவேன், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்றைக்குமே அரசுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்கள் எடுத்து பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகிடும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வர முடியும். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று இன மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, எல்லாரும் முடியாது முடியாது முடியாது, நீங்கள் முடியும்னு நினச்ச காரியம் முடிஞ்சிடும். வழக்குகளில் வெற்றி அறிவில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடா சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்களை யாராவது பயமுறுத்தினாலும் அவா பயக்க வேண்டிதான். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், நீங்கள் மிரர் மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகுதோ அப்படியே வாழ்க்கை திருப்பி போகும். ஏன்னா தெய்வாதீனம் உங்கள் கூடவே உண்டு. அரசியல் ரீதியாக நல்ல அமோகமான பலன்கள் கொண்டு வருவேன். எல்லாரும் நெகட்டிவாக பேசியிருந்தோ பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிடும் உங்களை பற்றி. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, நிறைய விஷயங்கள்ல நீங்க நினைச்ச கனவுகள்லாம் பலிதம் ஏற்படுது. நீங்க யாருக்காவது வார்த்தை சொன்னால சக்சஸ் ஆயிடும். இனிமே பெற்றவாளுக்கு தன்னோட தன் குழந்தைகள் நல்லா வரணும்னு ஆசை. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து படிப்பு திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுவேன். சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பின்னாடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்கிறவா அரியர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் திருப்பி முயற்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக படிப்பா. இன்றைய தினம் துளாராசி என்பவர்களுக்கு பேப்பர் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமாக, ஃபவுண்ட்ரி வச்ச வாழ்க்கை, இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்கள் அமோகமான வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று இனம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, விசேஷ பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் உற்சாகமான நாள் இன்றைய தினம். பணவரவுகள் உண்டு, நிறைய விஷயங்கள். எங்கிட்ட ஒருத்தர் கேட்டால், நீங்கள் டிவியில் சொன்னீங்க பண வரவுகள் வரும்னு சொல்லி, நான் வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன், எப்படி சார் பணம் வர வரும், எங்கள் ஆத்துக்கார எனக்கு கொடுக்கவே மாட்டேன்,
ஆனால் நிறையா பேர் இதே மாதிரி தற்செயலாக திடீர்னு பணம் கிடச்சதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. பண வரவுகள் வரும்னு சொல்லும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு உண்டான ஆக்கர்ஷனாக அந்த நட்சத்திரம் கொடுக்குது. நீங்கள் அப்படியே மனசில் வந்ததாகவே சிந்தனை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அது நடக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள், தன் வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து சைக்கிள் வேணும், பைக் வேணும். பெண்கள், எனக்கு பெரிய வீடு சொந்தமாக வேணும் சார், இல்லை வாடகைக்காவது நிம்மதியான இடத்துல தனியே வீடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையில் அருமையான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமைகள் தேடி வரும். பிறரை வச்சு நீங்கள் கம்பேரே பண்ண வேண்டாம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறமென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, நன்மையை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் ரொம்ப முடியல, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சார், எனக்கு இப்போதான் கொஞ்சம் தேர்ச்சியாகி வந்திருக்கேன், அந்த ஆரோக்கியத்திலும் கவனம் என்பது தேவை. எனக்கு இவாளா எதிரி சார், இவா வீட்டுக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை, ஆனாலும் ஏன் போனோம்? முடிஞ்ச வரைக்கும் யார் நல்லவா யார் கெட்டவாங்கிற விஷயத்தை பார்த்துன்னு செயல்படுறது, நேர நேரத்துக்கு சாப்பிட்றது, நேர நேரத்துக்கு ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவா. இன்றைய தினத்தில் சினிமா துறையில் இருந்துருக்குவா, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. போட்டா போட்டி இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சுடுவேன். ரொம்ப தடங்கள் பிரச்சனையெல்லாம் வாழ்க்கையில் கண்டவாளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெற்றவாளுக்கு தெரியாத எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது மன நிம்மதியை கொடுக்கும். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களை பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில நேரம் ரொம்ப சோசியலாக எல்லாத்திட்டையும் பேசுவேன், சில நேரம் கவலைப்படுவேன். இந்த மூட் ஸ்விங்னு சொல்லுவேன், மாறி 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 யோசிக்கிறதுப்பா, இவ்வளோ யோசனை இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு வாங்க, பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வாங்க, பிடித்தமான இசையை கேளுங்க, பிடித்தமான விஷயத்திலே செயல்பாடு பண்ணுங்க, நிச்சயமாக நல்ல சகனங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. யாரெல்லாம் உங்கள் எதிர்த்து பேசினாலும் அவள் உங்ககிட்ட ஆக்கர்ஷணமாகும். மருத்துவராக இருந்துருக்கோம், மருத்துவத்துக்காக நீட் எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், வழக்கறிஞர்களுக்காக படிச்சுட்டு இருக்கோம், ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கோம். நிறைய கஷ்டமாக இருக்குது சார், என்னன்னே தெரில அப்படின்னு வருத்தப்பட்டவர் கூட சுலபமாக மாறும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக உண்டு. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறதையும் இல்லை, தெரியாத வாளுக்கு நீ ஓட்டுப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த தைரியத்தை கொடுக்காதீங்க, அதால் பழக்கி விடுங்க, தப்பு கிடையாது. டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே நிறைய காரியங்களில் ரொம்ப கவனமாக 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 செயல்படுவேன். ஒரு முக்கியமான ஒரு இடம், எல்லாரும் முக்கியமான நபர், ஒரு பொருள் காணாமல் எடுத்து யார்கிட்ட கேட்பேன் நான், இவாளை சந்தேகப்படுறதா அவளை சந்தேகப்படுறதா இல்லையா? அதனால் முக்கியமான காஸ்ட்லியான பொருட்கள் ஏதேனும் இருந்தால் ரொம்ப கவனம் தேவை. அது குழந்தைகள்கிட்டையும் கொடுக்கறது கவனம் தேவை. குழந்தையில வெளியில் போயிட்டு வரும்போது இல்லை, யாராவது நம்பி குழந்தையில கொடுக்கறது, சரி இவாள் நம்பி குழந்தையில வந்துருவான்னு சொல்கிறது, வாகனத்தில் குழந்தையில வச்சு வேகமாக போகிறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டாக்கு உண்டான ரொம்ப அற்புதமான நாள். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மீட்டிங் போய் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை ரொம்ப அழகாக விஷன் பண்ணி பார்ப்பேன், உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் ரீதியாக அப்பப்போ சில விஷயத்தில் மன சங்கடப்படுவது, கொஞ்ச நேரத்தில் அது மாறுதல்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் மேன்மையான நாள் இன்றைய தினம். அமோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடிய நாள். தொழில் ரீதியாக பல்வேறு விஷயங்கள், பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறவன், ஓ இவாளுடைய குணம் இதுதான், இவாட்டை எதையும் சொல்லப்படாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி பாருங்க, அவளே ஆச்சரியப்படுவான். நீங்கள் கொஞ்சம் வளரும்பொழுது உங்களை பற்றி பின்னாடி பேசுவான், இன்னும் கொஞ்சம் வளரும்பொழுது உங்களை பற்றி இன்னும் பேச ஆரம்பிப்பாள், இன்னும் வளரும்பொழுது கொஞ்ச நாள் உங்ககிட்ட பேசவே மாட்டான், இன்னும் வளர்ச்சியாகும்போது உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவான். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துக்கத்தில் துக்கப்படாதீங்க, ரொம்ப சந்தோஷத்தில் சந்தோஷமும் காமிக்காதீங்க, பேலன்ஸ்டான மைண்டில் இருங்க. மீனராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். காலையிலேருந்து விடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு இரவு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல விடிய இந்த உடனே என்னன்னு கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை சிந்தனை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம்னா என்ன? உங்கள் வாழ்க்கையில் இருந்தக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான தினம், பெரிய மகிழ்ச்சிகரமாக நடந்த விஷயத்தை சிந்தனை பண்ணுவோம். எந்திரிக்கும் போதே சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். காலையில் எந்திரிக்கும் பொழுதே ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹங்கிற நாமத்தை 11 தடவை சொல்லி எந்திரிங்க. வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்தை மனசில் நினச்சிக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருங்க. காலையில் எந்திரித்த உடனே ஓம் விஷ்ணவே நமஹ, சுவாமியெல்லாம் கும்பிட்றேன். வெளியில் கிளம்பும் போது ஓம் சக்தியே நமஹ, ஓம் சக்தியே நமஹ, ஓம் சக்தியே நமஹ, ஓம் சக்தியே நமஹங்கிற மந்திரத்தோடு வெளியில் போய் பாருங்க. அம்பாள் எல்லா காரியங்களிலும் ரொம்ப விசேஷமான பலன். சாயந்தர வேலையில் வேலை முடிஞ்சது, இல்லை ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், நைட்டு வீட்டுக்கு வரப்போகிறது, இல்லை எங்கேயோ இருந்துட்டு இருக்கேன், இன்னொரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஓம் ருத்ராய நமஹ, 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 இந்த மந்திரத்தை சொல்லி இந்த சாயந்தர வேலையில், அதாவது பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க, 4-6, 6:30 இந்த வேலையில் ஜபிச்சுப்பார். இரவு தூங்கும் போது ஓம் ராத்திரே நமஹ, ஓம் ராத்திரே நமஹ, ஓம் ராத்திரே நமஹங்கிற மந்திரத்தை. காலராத்திரிங்கிற தேவியே இருக்கா, காசியில் இன்னும் இருக்கா, ஆனால் ராத்திரே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தூங்கிப்பார். இந்த அத்தனை விஷயம் ஜபிக்கும் பொழுது வெளி யோசனைகள் இல்லாமல் உங்களுக்காக நிம்மதியாக இருந்து உங்கள் சிந்தனைகளை சிந்தித்து பாருங்கள், வெற்றி ஆகும்னு சொல்லி. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் ரொம்ப அற்புதமான செய்திகள் பார்த்தோம். நான் சிங்கப்பூர் போகும்போது நிறையா பேர் சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தா இன்றைக்கி இது பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு அம்மா நோட்டில் ஃபுல்லாக எழுதிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள்லாம் இந்த ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் பயன்படுத்தி நிச்சயம் நிறைய பேர் வெற்றி. அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கைலாம் சொல்லுங்கள். அதனால தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்துட்டேன்னா எல்லா இடங்கள்லையும் ஆன்மீக தகவல் பிரசித்தியாயிருக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷ். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.